வணக்கம். வணக்கம். திரைக்கு பின்னால் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒரு நடிகரா உங்களை எல்லாருக்குமே தெரியும், ஆனா இயக்குனரா வந்து திரையுலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனா பொதுமக்களுக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து தெரிஞ்சிருக்கானா இதுக்கப்புறம் கண்டிப்பா தெரியும். உங்களோட முதல் படம், நீ இயக்கிய முதல் படம் தண்டாயுத பாணி, அதோட கதை உருவானதை பத்தி சொல்லுங்க. அதுல முற்றிலுமே எல்லாருமே வந்து புது முகங்கள் வந்து நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதையும் பத்தி சொல்லுங்க. இல்லை, இங்கே ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா டீ கடையில் உட்காந்துட்டு ஓப்பன் பண்ணால் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் ரொம்ப வருஷம் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அந்த பீரியடில் ஆரியாட கதை சொல்லி ஓகே பண்ணி அந்த படம் ஆரம்பிக்கிற கண்டிஷனில் திடீர்னு வந்து ப்ரொடியூசர் வந்து என்னோடய பையனை வச்சு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. சரி, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய வரம் வேணும், இதன் இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடாமல் இதை வந்து பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த படத்தை வந்து இயக்குனேன். அந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. படமும் வந்து ஆவரேஜாக போச்சு, ஆனால் படம் வந்து ஒரு நல்ல திரைக்கதை. இதில் ஆர்டிஸ்ட் வந்து பெருசாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ஹிட்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து எல்லா பத்திரிக்கையுமே எழுதினாங்க. அந்த படத்தோட ப்ரீவியூலேயே தான் வந்து நாயகன்கிற என்னோடய அடுத்த படம் கம்மிட்டானேன். ஸோ அந்த படம் வந்து என்னோடய விசிட்டிங் கார்டு. முதல் திரைப்படம் பத்தி ரொம்பவே அருமையா சொன்னீங்க. உங்களோட இரண்டாவது திரைப்படம் நாயகன் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இல்ல, கதை உருவான விஷயம் அப்படிங்கிறத சொல்றத விட அந்த படம் வந்து நான் தண்டாயுதபாணி ப்ரீவியூலயே வந்து ஜெயகீர்த்தி சென்னை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு தான் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு வந்து கமிட் பண்ணாரு. அதுல ரமணான்னு வந்து ஒரு ஆக்சுவலா வந்து அந்த படத்தோட ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னு பார்த்தா வந்து ரமணா தான். ஜெயகீர்த்தி வந்து நான் ஒரு கெஸ்ட் ரோல்ல தான் போட்டிருந்தேன். ரமணா அண்டு வந்து கீர்த்தி சாவ்லா, சங்கீதா அந்த மாதிரி. ஆனால் வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டில் பண்ண படம், நினைக்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ மேக்கிங்காக அந்த படம் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்தது. அந்த படத்துக்கு பின்னால் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் கமிட் ஆனேன். அந்த டைம் எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதனால வந்து திரையுலகத்தில் ஒரு பிரேக் வந்து எனக்கு விழுக வேண்டியதாக போச்சு. 2010 அந்த படம் ரிலீஸு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மோசர் பீர் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு கம்பெனியில் வந்து கமிட் ஆகிருந்தேன். அப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் மாட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஃபீல்டை விட்டே ஒதுங்கியிருக்க வேண்டியதான ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. அப்புறம் திரும்ப வந்து பில்ல பண்ணி பண்ணேன். ஊரில் நண்டு சண்டெல்லாம் குடிச்சது தெரியுது. கோயில் திருவிழாவில் என் பிள்ளை குடிக்காட்டி சாமி ஊத்த வந்துடும். இதெல்லாம் மானங்கட்ட போல. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து பில்லா பாண்டி திரைப்படம் வந்து வெளியே வந்து பெரிய வரவேற்பை பெற்றிருந்தா சொல்லணும். அதில் வந்து ரொம்பவே அழகாக வந்து கதையும் சரி, ரொம்பவே அழகாக வந்து நடிப்பு வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த கதை எப்படி யோசிச்சிங்க, எப்படி பண்ணீங்க, அதையும் பற்றி சொல்லுங்கள். பில்லா பாண்டியோட கதையை பொறுத்த வரைக்கும் வந்து நான் பண்ணல அந்த கதையை. அந்த கதை, அந்த படத்தோட கதை வந்து என்னோடய மச்சான் MMS மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திரைக்கதை வசனம் தான் வந்து அந்த படம். நான் ஒன்லி டைரக்டர் தான் அந்த படத்துக்கு. அவர் சமீபத்தில் வந்து இந்த கொரோனாவில் வந்து மறைஞ்சிட்டார். என்னோடய மச்சான் தான் அவர். வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லும்போதே அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, அஜித்தோட ஃபேன். இந்த ஒரு அஜித்தோட ஃபேன்னா இங்கே இருக்கிற மாதிரி தேட்டரில் இங்கே இருக்கிற ஜாலியாக இருக்கிற ஒரு ஒரு குரூப்பில் ஒரு கொத்தனார், ஊரில் வீடு கட்டி இருக்கிற ஒரு கொத்தனார். நம்ம ஊர் பக்கம் இருக்கவங்க எப்படி அஜித்துக்கு வந்து பெரிய தலைக்கு வந்து ஒரு பெரிய ரசிகராக இருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சொன்னப்பல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அது ஆர்கே சுரேஷ்கிட்ட சொன்னேன். உடனே வந்து அவர் என்னோட நண்பர் கேசி பிரபாத்னு அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அப்படிதான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சது. ஆனால் நிறைய திரைப்படங்களில் வந்து ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து வில்லன் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டு இங்கே வந்து வந்து இவங்க தான் நடிகர், இவங்களை வந்து எப்படி நீங்கள் தேர்வு? அதுதான் வந்து அதான் சொல்லுவாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோயிசமாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அந்த கதை வந்து யார் வந்து பண்ணினாலும் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் இருந்தது அந்த கதையில். அது ஆர்கே சுரேஷ் வந்து பிரமாதமாக ஸ்கோர் பண்ணார். அதை கதையின் நாயகன் தான் சொன்னாரும். அது ஆர்கே சுரேஷ் ரொம்ப தெளிவாக பண்ணப்பல அதனால அந்த வரவேற்பு வந்து கிடைச்சது அந்த படத்துக்கு. என்னை விரும்பினதை தவிர அந்த புள்ள என்ன பாவம் பண்ணா? நீங்க இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களோட வந்து உதவி இயக்குனராக வந்து பணியாற்றிருந்தீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இல்லை, அந்த அனுபவம் சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஒரு ரெண்டு படம் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து நான் சீரியல்ஸ் வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 94-96 பீரியட்லேயே சீரியல்ஸ் வந்து சிட்டாராளுக்கெல்லாம் சீரியல் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சின்ன வயசுலேயே வந்து டைரக்டர் ஆனதுனால அப்படியே வந்து நம்ம அடுத்து உடனே வந்து யாரோ ப்ரொடியூசர் நம்மளை தேடி வந்து படம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினப்புலேயே வந்து ரொம்ப காலம் போயிடுச்சு. அப்புறம்தான் வந்து நம்மளே வந்து ஒவ்வொரு இடமா தேடி வாய்ப்பு வாங்கி நம்ம வந்து அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கிட்டோம்.
உங்களோட திரை உலக அனுபவத்தை பத்தி ரொம்பவே சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இயக்கத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு திரைப்படத்துக்கு நீங்க திரைக்கதை எழுதியிருக்கீங்க, சூரக்காத்துன்னு சொல்லப்படுற ஒரு திரைப்படத்துக்கு, அதையும் பத்தி சொல்லுங்க. அது சும்மா என்னோட நண்பர் கேட்டாரு. நம்ம வந்து நிறைய கதைகளை நம்ம பண்ணி வச்சிருப்போம், அந்த கதையை எல்லாத்தையுமே நம்ம வந்து படமா வந்து பண்ணிட முடியாது. அந்த டைம்ல நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, அதனால வந்து ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தேன். நீங்க சொல்லிருக்கீங்க, இப்பவே நீங்க சொல்லீங்க நிறைய கதைகள் இருக்கும், ஆனா வந்து சிலதுதான் வந்து திரைப்படமா ஆகும்னு. இதை தவிர நீங்க தான் நிறைய கதைகள் வந்து எழுதியிருக்கீங்களா? இப்போ அதாவது ஒரு விஷயம், நான் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு பண்ண படம் ஒன்னே ஒன்று தான். அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் தண்டாயுத பணி மட்டும்தான். அதுக்கு பின்னால் நம்ம வந்து ஒரு டெக்னீஷியன், நம்ம ஒரு நல்ல டெக்னீஷியன்கிறத அதில் ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம நல்ல டெக்னீஷியன்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க ஏன்ட்ட ஒரு கதை இருக்கு, இதை வந்து எனக்கு டைரக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லும்போது சினிமாவில் சர்வைவல் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எந்த காஞ்சிபுரத்தில் வந்து தறியாட்டம்னா காலாட்டிகிட்டே இருக்கணும் இல்லை, நம்ம கூட அந்த மாதிரி காலாட்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம தூக்கி கொண்டு சோழிய முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறி பிடிச்ச பயணம் தான் சினிமா உலக பயணமே. அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி கதையாக தேடி வர்றப்போ நான் அதை வந்து மறுக்கிறதில்ல. நாயகன் அப்படி தான் டைரக்ட் பண்ணேன். அதேமாதிரி வந்து பில்லா பாண்டியும் வந்து அந்த மாதிரி தான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கடுத்து என்னோட வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி வந்து இதோட திரைக்கதை வசனம். இந்த படத்துக்கு என்னோட அன்பு மாப்பிள்ளை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் இந்த படத்தோட வந்து திரைக்கதை வசனம். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டு ஒன்று சொன்னேன் ஷூட்டிங் டைமில். அவர் வந்து இந்த கதை நல்லா இருக்குமாமா, இதை வந்து நானே வந்து இதுக்கு வந்து வசனம் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக வந்து அவரே உட்காந்து பண்ணார். அதனால் இந்த குலசாமிங்கிற திரைப்படத்தோட திரைக்கதை வசனம் வந்து விஜய் சேதுபதி. ஸோ நம்ம பண்ணி வச்ச கதைகள்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு பின்னால் தான் அதெல்லாம் வந்து நான் வந்து வெளியே கொண்டு வருவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாங்களும் அந்த திரைப்படங்களுக்காக காத்துட்ருக்கோம் தான் சொல்லணும். பில்லா பாண்டிக்கு அப்புறம் உங்களோட பேரை வந்து நீங்கள் ராஜ் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக என்னோடய ஒரிஜினல் பேர் ராஜா சேதுபதிங்கிறது. சினிமாக்கான நான் இல்லை சினிமாக்கான ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுவோம்ல, என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயே சரவண சக்தின்னு தான் வந்தது. ஸோ நான் குட்டிப்புலி படத்தில் வந்து என்னை வந்து இயக்குனர் முத்தியா வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த குட்டிப்புலிங்கிறது எனக்கு ஒரு அடைமொழி மாதிரி ஆகிப்போச்சு. எங்கே போனாலும் வந்து ஏ குட்டிப்புலி குட்டிப்புலின்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால் நான் குட்டிப்புலி சரவண சக்தி அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்னால் என்ன அடையாளப்படுத்துறாங்க. ஸோ அந்த பேரையை வந்து நான் வந்து டைரக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக குட்டி புலி படத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நகைச்சுவையும் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, அதே மாதிரி ஒரு மாதிரி கோபமான ஒரு கதாபாத்திரமாகவும் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை ரெண்டே விஷயம்தான், ஒரு இயக்குநருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நடிகன் வந்து இருப்பான். நான் வந்து மிகப்பெரிய நடிகர்களை வச்சு வந்து இயக்கலை, எல்லாமே வந்து சில புது இயக்குனர் புது நடிகர்கள் அந்த மாதிரியான நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே வந்து நமக்கு வந்து ஒரு நடிப்பில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிப்போச்சு. ஸோ முத்தையா வந்து அவர் ஃபஸ்ட்டு படம் இயக்கும் போது ஆக்சுவலாக வந்து எனக்கு முதல்ல வந்து வில்லனாக தான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சில வில்லனாக நம்மளை உருட்டி உருட்டி வந்து உதப்பாங்க, அப்படிலாம் நம்மளால் உதவாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் காமெடி ரோல் இந்த கேரக்டர் கதை எனக்கு தெரியும், ஸோ இந்த கேரக்டரை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வாய்ப்பு எனக்கு வந்து கொடுத்தாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதில் கோபமாக பேசுகிற மாதிரியே இதை வந்து அந்த சீனை வந்து காமெடியாக வந்து வந்திருக்கோம். அதில் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பெரிய வந்து ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கு இயக்குனர் முத்தியாக்கு நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் சண்டக்கோழி 2 அந்த திரைப்படத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். அதுலயும் ரொம்பவே அழகா வந்து அதே மாதிரி நகைச்சுவும் சரி, அதே மாதிரி ஒரு கோவம் எல்லாத்தையுமே வந்து அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும் இல்லையா, கவுண்ட மணி சார்னா ஒரு ட்ரெண்ட், யோகி பாபுனா ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து காமெடிங்கிறத வந்து ஒரு கோவமா நம்ம பண்ற எல்லா விஷயங்களும் அது காமெடியா முடியும், அது காமெடியா வந்து தெரியும். அந்த மாதிரியான காட்சி அமைப்பு எனக்கு வந்து மிக பிரமாதமாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். என் இயக்குநர்களும் அந்த மாதிரியான சீன்ஸ் தான் எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ கோடியில் ஒருவன் கூட அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணேன். தர்மதுர இலையும் வந்து விஜய் சேதுபதி மாப்பிள்ளையோட அக்கா மாப்பிள்ளையாக வந்து பண்ணியிருப்பேன். அந்த கேரக்டருமே பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, அந்த கேரக்டர் ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப காமெடியாக வந்து. நீங்கள் இயல்பாகவே இப்படி தான் இருப்பீங்களா இல்லை நடிப்புக்காக நகைச்சுவை வருதா? இல்லை நடிப்பில் தான் நான் அந்த மாதிரி, நான் பேசிக்கலாக வந்து அப்படி ஒன்றும் காமெடியான ஆள் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னை பார்த்த எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் வந்து என்னங்க உங்களை பார்த்தாவே சிரிப்பு வருது, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்தா வந்து கொஞ்சம் இப்படி வந்து கோவப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அங்கே நம்ம வந்து கோவப்படுறது அப்படிங்கிறத விட ப்ரொடியூசரோட காசை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு போராட்டம் ஒன்று இருக்கே, அதை வந்து நம்ம வந்து பண்ணும்போது சில இடங்களில் நம்ம வந்து கோவப்பட முடியாத சூழ்நிலை எனக்கு மட்டும் இல்லை எல்லா இயக்குநருக்குமே வரும். நம்ம நினச்சது ஸ்க்ரீனில் வரணுங்கிறதுக்கு உண்டான போராட்டம் தான் அது. கண்டிப்பாக ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. விஜய் சேதுபதி அவர்களோட நடித்த அப்புறம் பணியாற்றின அனுபவம் பற்றி சொல்லுங்கள்.
உண்மையிலேயே சொல்ல போனால் வந்து நீங்கள் ஒரு பீரியடில் வந்து இயக்கம் அப்படிங்கிறத வந்து நிறுத்திட்டு நான் வந்து முழுக்க முழுக்க வந்து நடிப்பில் தான் வந்து பிஸியாக போயிட்டுருந்தேன். அவரோட நான் முத முத வந்து சங்குதேவன்கிற ஒரு படம் கம்மிட் ஆகிருந்தேன், அது ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தர்மதர அந்த படத்தோட வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து நான் தான் பார்த்துட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, ஒரு எந்த விதமான ஒரு பந்தாவும் இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு அருமையான கேரக்டர். இன்றைக்கி நான் திரும்பவும் இயக்குனர் ஆனதுக்கு எனக்குள்ளே வந்து நம்ம தூங்கி கிடந்த புளியை வந்து சீண்டி எழுப்புற மாதிரி வந்து ஒரு இயக்குனருங்கிறவன் நம்ம வந்து ஒரு வாய்ப்புக்காக அதை வந்து காத்துக்கிட்டே இருந்தேன். அதை வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் வந்து, அம்மா அந்த கதை நல்லாயிருக்கு, இது இம்மிடியேட்டாக வந்து நீ வந்து இதை ப்ரொசீட் பண்ணு, இது உனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும், நானே இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் எனக்கு வந்து அந்த ஒரு வெறியை கொண்டு வந்து திரும்ப ப்ரொடியூசர்கிட்ட வந்து நம்மளை அலைய வச்சு ஒரு கதை சொல்லி நம்மளை திரும்ப வந்து கமிட் பண்ண வச்சதுக்கு உண்டான எல்லா பெருமையும் வந்து விஜய் சேதுபதிக்கு தான் சேரும். சந்திரன் சவுடால் சந்திரன் சே 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 எங்க வந்து குளச்சிட்டு இருக்க சாமிக்குனா அடத்தா விட்டுறீங்க சாதி. நிறைய விஷயங்கள் நீங்க நடிச்ச படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து ராப்பே ரணசிங்கம் ஒரு சிறப்பான திரைப்படம், அதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசிய ஆகணும். ஏன்னா அந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு சோகமா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுலயும் வந்து ஒரு அழகான ஒவ்வொரு இடத்துல வந்து நீங்க ரொம்பவே அழகா வந்து வெளிப்படுத்திருப்பீங்க உங்க நடிப்பு, அதை பத்தி சொல்லுங்க. காப்பே ரணசிங்கம் படத்தை பற்றி சொல்கிறத விட முதல்ல வந்து அந்த படத்தோட இயக்குனரை பற்றி சொல்லணும். அந்த படத்தோட இயக்குனர் பேர் வந்து விருமாண்டி, என்னோட அன்பு தம்பி. அவர் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷத்தோட மிக பிரமாதமான அவார்டெல்லாம் அந்த படம் கண்டிப்பாக வாங்கும். அவர் வந்து என்னோடய நண்பர் ஒருத்தர் ராசு முதல்வன் இருந்தார், அவர் தான் வந்து முத்துக்கு முத்தாக, மாயாண்டி குடும்பத்தார் போன்ற அருமையான திரைப்படங்களை இயக்குனவர். அவர் வந்து தவறிட்டார். ஆனால் வந்து அந்த இடம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றிடமாக இருக்குது அவரோட இடம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து விருமாண்டி தான் வந்து மிக சரியான ஆள். ஏன்னா குடும்ப படத்தை குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை ஒரு மிக பிரமாதமாக சொல்லக்கூடிய வந்து இயக்குனராக வந்து கண்டிப்பாக வந்து விருமாண்டி வருவார். அடுத்து சசிசாரை வச்சு இயக்கிட்டு இருக்காப்புல அந்த படத்துலையும் நான் வந்து பண்ணுறேன். என்ன காப்பி ரணசிங்கம் படத்தை பற்றி சொல்லணுன்னா, இன்றைக்கி எவ்வளவோ வந்து அந்த ஒரு பிரச்சனையை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து ஊடகத்தோட ஒரு பெரிய விஷயம். நிஜமாகவே நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து நாங்கள் வந்து முதுகுளத்தூர்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபாரின்லேருந்து அந்த பாடி வர்ற ஒரு சீன் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து எழுத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசி என்ன அப்படின்னு அந்த மாதிரி இந்த கதையை ஒரு அவுட்லெட் சொல்லவும் அந்த அம்மா ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அந்த அம்மாவோட பையன் இறந்து பாடி வராமல் ஒரு 3 மாதம் வெயிட்டிங்கில் இருக்குது, கைத்திலையோ கத்தாரிலையோ. அதையே நம்ம கதையை எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின் ஆகி போச்சு. எனக்கு அந்த இடத்துல எனக்கு உண்மையிலே ரொம்ப கண்கலங்கிருச்சு. அந்த திரைப்படம் வந்து மிக கஷ்டப்பட்டு வந்து எடுத்த ஒரு திரைப்படம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அந்த நாங்கள் எடுத்த காலகட்டம் வந்து ஒரு ஜூன், அந்த ராமநாதபுரம் மண்ணே வந்து ஒரு மிக வெப்பமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட கேமராமேன் ஏஎம்புரம் சாருக்கெலாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம், அந்த படத்தோட வெற்றி தான் வந்து அதுக்குண்டான சந்தோஷம். பொறம்போக்கினா சார், இது எப்படி சார் பட்ட போட்டீங்க? நல்லா யோசிச்சு பாரு, ஒன்னால என்னால ஒரு 2000 பேருக்கு வேலை முடியுமா? 2000 பேருக்கு வேலை போட்டு கொடுத்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்த அம்மா. நீங்க வந்து ஒரு இயக்குனர் இப்ப நடிப்புக்குன்னு போகும்போது நீங்க உங்களோட பார்வை வந்து ஒரு இயக்குனருக்கான பார்வையா இருக்குமா இல்ல ஒரு நடிகருக்கான பார்வையா இருக்குமா? நான் கண்டிப்பா நடிக்க போற இடங்கள்ல வந்து நான் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒருவேளை என்னோட நண்பர்கள் இயக்குனராக இருந்தா அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் புதுப்பட இயக்குனர் அப்படின்னா அவங்களோட கற்பனையில நான் எந்த வகையிலும் போய் குறுக்கிட மாட்டேன். அது ஏதாவது பெட்டர்மெண்ட் சொல், நம்மளே ஒரு சீனியருங்கிறதுனால நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க. கேட்குறப்போ எனக்கு தோணுன ஒரு சஜஷனையோ இல்லை போன கருத்தையோ வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணே தவிர, பட் இப்படி தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் எப்பவும் சொன்னதே இல்லை. ஆனால் உங்களுக்கு தோண கருத்துக்களை சொல்லி, தோண கருத்துக்களை பெட்டர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே பெட்டர்மெண்ட்டாக வரும் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தோணுச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து சொல்லிடுவேன். கண்டிப்பாக ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பேர் கொடுத்தவன்னா உங்களோட நகைச்சுவைன்னு சொல்லலாம், அதுக்கு வந்து உங்களோட மொழி தான் சொல்லணும். ரொம்ப அழகாக வந்து அதை வந்து வெளிப்படுத்துறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் அதையும் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா மதுரையில் பிறந்த எல்லாருக்கும் தமிழ் மண்ணோட இப்போ தமிழ் வளர்த்த சங்கம் வந்து மதுரையில் தானே, ஸோ அந்த இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த இயற்கையாகவே அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக வரும். ஸோ நம்ம தமிழ் பேசுகிற நான் வந்து இங்கே தான் 30 வருஷம் வந்திருக்கோம், ஆனால் வந்து நம்மளோட மொழி வந்து இன்னும் மாறவே இல்லை. அது இன்னும் வந்து அந்த மதுரை மண்ணோட பேச்சு வழக்கில் தான் இருக்குது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது நகைச்சுவைக்குன்னு வரும்போது நகைச்சுவையாக இருக்குது, அதுவே கோவமாக இருக்கும்போது ரொம்ப கோவமாக இருக்குது. ஆமாம், பொதுவாகவே அவங்க பேசுகிறப்பவே வந்து பயங்கரமாக லந்தடி பண்ணுங்க. அது அப்படியே நான் வந்து ஸ்க்ரீனில் பண்ணுறதுனாலேயே வந்து இன்றைக்கி வைகைப்பு விளையாட்டம் இல்லை வந்து அந்த மாதிரி என்ன அவரை தாண்டி இன்னொரு ஆள் காமெடி பண்ணிட முடியாது. அவரோட பேச்சு வழக்கே அந்த மதுரை ஸ்லாங் தானே, ஸோ அதையே வந்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இப்போ வந்து புதுசாக வந்து இந்த துறைக்கு வர இயக்குனருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? கேட்க தயங்குறது,
அந்த கேட்க தயங்குறதுங்கிற பிரச்சனையை உடைச்சிட்டு இவங்கள்ட்ட போய் கேட்டால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஃபீலிங்கெல்லாம் விட்டுட்டு முதல்ல போய் கேளுங்க. நீங்கள் கேட்டது நடக்குதோ நடக்கலையோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கேட்காமையே இங்கே நிறைய விஷயங்கள் வந்து அது வந்து நிராகராமையே போயிருக்கு என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து முதல்ல கேளுங்க. எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் முதல்ல போய் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு பட இயக்குநர்கள் மட்டும் ஒரு ஸ்கிரிப்ட்னா ஒரு ஸ்கிரிப்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளேயே வேலை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு இடத்துல சொல்கிறப்ப அதை இம்ப்ரெசிவாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் சொல்கிறப்ப இம்ப்ரெசிவாக சொன்னீங்கன்னா தான் அதை நீங்கள் நல்லா எடுப்பீங்கிற நம்பிக்கை நம்மளை நம்பி பணம் போடுற ப்ரொடியூசருக்கு வரும் இல்லையா. அவ்வளோதான் நான் என்ன எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொன்ன வார்த்தை தான். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சசிகுமார் அவர்களோட நிறைய திரைப்படங்கள் வந்து நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, அதே மாதிரி குறிப்பாக குட்டி புலி, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த அனுபவம் எப்படி இருந்தது? சசிகுமார் சார் என்ன சொல்கிறது, சினிமா உலகத்தில் இருக்கிற ஒரு ஜென்டில்மன்னாக வந்து நான் சசி சாரை சொல்லுவேன். அவர் வந்து நடிப்பு விஷயத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைமு குட்டி புலியில் நடிக்கும் போது ஒரு மாஸ்டர் ஷாட், அது அதில் வந்து நான் அடி வாங்கிட்டு அவரை பார்த்து வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி பம்பணும். அதை பண்ணும் போதே வந்து அவர் கெக்க கெக்கன்னு சிரிச்சிட்டார் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே. அந்த ஷாட்டு கட் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு அங்கே தான் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் சிஸ்டர் நம்ம எப்போ வந்து ஆக்ட் பண்ணாலுமே அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுவார். இப்போ அவரோட ராஜவம்சம்ங்கிற ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் திரைப்பயணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 2007 வந்து உங்களோட முதல் திரைப்படம் வந்து வெளிவந்தது. எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? இல்லை ஆர்வம் அப்படின்னா வந்து எல்லோரும் இப்போ நான் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டேன். நான் வந்து ஒரு 16 வயசுலலாம் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அம்மா வந்து வந்து ஒரு சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், எங்கள் அப்பா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர். நான் 10th டிஸ்கன்யூ பண்ணிட்டு சினிமா கொண்டேன். அது என்னென்னா வந்து அது சினிமா மேலே இருக்க ஆர்வம் தான். அதை தாண்டி வேறு ஒரு காரணமும் இல்லை. அப்போயே திரைப்படங்களில் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அது அந்த ஆர்வம் வந்து இதோட எங்கள் அம்மா ஒரே ஒரு தான் சொன்னாங்க, நீ போனால் உனக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்துன்னா நீ படிப்பை கூட டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகணும்னு எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க என்கரேஜ்மெண்ட்டை ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து திரைப்பயணத்தில் வந்து நம்மளுக்கு வந்து விமர்சனங்களும் ரொம்பவே முக்கியம், அதே மாதிரி பாராட்டுகளும் ரொம்பவே முக்கியம். உங்களால் மறக்கவே முடியாத பாராட்டுகள் பற்றியும் விமர்சனங்கள் பற்றியும் சொல்லுங்கள். இல்லை விமர்சனங்களும் நிறைய இருக்கும், பாராட்டுகளும் நிறைய இருக்கும். நான் என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டையுமே வந்து என் காதுக்கு ஏற்றிக்கவே மாட்டேன். பாராட்டையும் காதுக்கு ஏற்றுக்க மாட்டேன், விமர்சனங்களையும் காதுக்கு ஏற்ற மாட்டேன். எனக்கு சரின்னு படுற விஷயம் உங்களுக்கு உங்களோட பார்வையில் தப்புன்னு தோணும். உங்களுக்கு தப்புன்னு தோணாலும் எனக்கு சரின்னு படுறதை தான் நான் செய்ய முடியும், உங்களுக்கு அதை நான் பண்ண முடியாது. ஸோ அந்த விமர்சனங்கள் என்னை வந்து பாதிக்கிறதில்ல. பாராட்டும் அப்படி தான். நம்ம ஒரே ஒரு ஆள் சேர்ந்து மட்டும் ஒரு திரைப்படத்தை நம்ம வந்து உருவாக்கிறதில்ல. இதில் பல பேரோட பங்களிப்பு இருக்குது. ஒரு உதவி இயக்குனர் சொன்ன ஒரு ஷாட்டோ ஒரு சீனோ வந்து பிரமாதமாக கைதட்டியிருப்பாங்க. இயக்குனருங்கிற பேர் வர்றதுனால நம்மளை அவங்க பாராட்டுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு கேமராமேன் பிரமாதமாக ஷாட் வச்சாலும் அந்த இது வந்து அந்த ஒரு கிரெடிட்டும் வந்து இயக்குனருக்கு தான் போய் சேரும். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி தான். ஸோ அந்த பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தனிப்பட்டமாக அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லாரோட கூட்டமைப்புங்கிறதுனால பாராட்டையும் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து பாராட்டுகள் எல்லாருமே எடுத்துப்பாங்க. நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ரெண்டுத்துமே வந்து நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னது பரவாயில்ல, ரொம்ப அருமையாக வந்து சொன்னீங்க. இப்போ வேறு என்னென்ன திரைப்படங்களாக நீங்கள் பணியாற்றிட்டுருக்கீங்க? இந்த இயக்கம் வந்து அந்த குலசாமி படத்தை வந்து நான் இயக்க ஆரம்பித்தது வந்து கொரோனா பீரியட் வரை வந்துருச்சு. இதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் முந்தானே தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு நாள் ஷூட்டிங் மட்டும் இருக்குது. ஸோ வந்து இது டப்பிங்க்கு ஏற்ற போகிறோம். ஒரு திரைப்படத்தை நம்ம இயக்கிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வேறு போய் வெளியே படங்கள் நடிக்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத விஷயமாக இருந்தது. அதையும் மீறி நடுவில் நம்ம நண்பர்கள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு ராஜவம்சம் இந்த மாதிரியான கோடியில் ஒருவன் இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் வந்து நடிச்சிருந்தேன். இப்போ கூட அப்பத்தா ஆட்டை போட்டான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு நல்ல அருமையான கதையும் சேர்க்க படம். இனிமே வந்து இந்த திரைப்படத்துக்கு பிறகு வந்து ஒரு கேப் நமக்கு இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நான் இருக்கிற எல்லா திரைப்படங்களும் நான் எனக்கு தேடி வர வாய்ப்புகளை கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ கோடியில் ஒருவன் திரைப்படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்க, விஜய் ஆண்டனி அவர்களோட நடிச்சிருந்தீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை அந்த படத்தில் நான் முன்னாலேயே அந்த கம்பெனி வந்து ராஜவம்சம்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க, அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். அந்த படத்தை நடிச்சிருந்ததை பார்த்த வந்து இயக்குனர் தான் வந்து இதை வந்து தேடி இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அதில் நிறைய பொதுவாகவே வந்து ஒரு கதை அப்படிங்கிறத வந்து எப்போவுமே எந்த இயக்குனர் வந்து ஒரு கதையை வந்து கை வைக்கவே மாட்டாங்க எடிட்டிங்கில், காமெடி போஷனில் தான் கை வைப்பாங்க. அப்படி தான் வந்து கோடியில் ஒருவனும் நம்மளோட சீன்ஸ் நிறைய போயிருக்கு. அதையும் மீறி வந்து நான் வந்த இடங்களில் கைதட்டினாங்க சிரிச்சாங்கங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய பேரை நேர்காணல் பண்ணியிருக்கோம், ஆனால் உங்களோட பதில்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நிகழ்ச்சியில் ஒரு ரொம்ப சிறிய வயதிலே நான் வந்து இந்த துறைக்கு வந்துட்டேன்னு. இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க?
நன்றி சொல்கிறதுக்குன்னா அந்த லிஸ்ட்டை சொன்னால் வந்து உங்களோட இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தாது. ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம திரைக்கு வரும்போது ஒரு வேளை டீ வாங்கி கொடுத்தவங்களுக்கு கூட நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து இங்கே இருக்கிற நண்பர்களோட இப்போ இருக்கிற மாதிரியே வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு அஸ்பெஸ்டாஸ் ரூமுக்குள்ளே ஒரு 10 பேர் இருப்போம். ஒவ்வொருத்தருமே கதையிலேருந்து தன்னோட வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பகிர்ந்துக்கிற மாதிரியான நண்பர்கள் வந்து அன்றைக்கி இருந்தாங்க. இன்றைக்கி மாதிரி எல்லோரும் டேஷ் கலர்ஸ் மாதிரி தனித்தனியாக வந்து வீட்டுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலாம் அன்றைக்கி இல்லை. ஒரு ரூம்னா அது ஹாஸ்டல் மாதிரி நாங்கள் ஒரு 10 பேர் இருப்போம். ஆனால் இதில் இன்றைக்கி பல பேர் பெரிய இயக்குனராக இருக்காங்க, பல பேர் சினிமா விட்டு போயிட்டாங்க, இன்னும் பல பேர் வந்து உயிரே விட்டுட்டாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. இதில் ஒரே ஒரு வார்த்தை நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு வந்து நான் வந்து நிறைய பேர் உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு படம் கொடுத்த எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், எனக்கு வேலை கற்றுக் கொடுத்த அத்தனை குருமார்களுக்கும், முக்கியமாக என்னோடய அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ உங்களோட இந்த வசனங்கள் வந்து நாங்கள் திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கும். எனக்கு இப்போ நேரில் உங்கள் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களோட வசனத்தை வந்து கேட்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. எனக்காக ஒரு நகைச்சுவையான ஒரு வசனம். நகைச்சுவையான வசனம் ஆக்சுவலாக வந்து திடீர்னு ஒரு நம்ம தர்மதுர படத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்து அங்கே ஒரு குடும்பத்திலே ஒரு பெரிய கலவரம் நடந்துகிட்ருக்கோம். இப்போ நான் உட்காந்துருப்பேன், என் ஒய்ஃப் வந்து வந்து யோ ஆம்பளையா நீ அங்கே சண்டை போட்டுருக்கேன், எதுக்கு அங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவோம். இவர் உன்னை வெண்டிக்காய் புளிக்கலாம், கத்திரிக்காய் புளிக்கலாம் வச்சுருக்க, உன்னே விடுவானுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். அது வந்து ஸ்பாட்டில் எதேச்சியாக வந்து சொன்ன ஒரு டைலாக்கு, ஆனால் ஆடியன்ஸ்க்கு அது நல்ல ஒரு பெரிய ரீச்சாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்கும் போது ஒருத்தர் சோத்துக்காக மட்டும் கஷ்டப்படுறாங்க, சண்டை போட்டுருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னோன்னே எனக்கு யோசனை வந்து எனக்குமே இப்போ வந்து சிரிப்பு தான் வந்தது. ரொம்பவே சிறப்பாக உங்களை இன்றைக்கி சந்திச்சு இந்த திரைக்கு பின்னால் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். மேலும் நிறைய சிறப்பான திரைப்படங்கள் வந்து திரைத்துறைக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் சரவண சக்தியோட அன்பான வணக்கம், நன்றி.